Hi friends, welcome to Southern Flavors. இன்னைக்கு நாம பார்க்க போறது பர்ஃபி எப்படி பண்ணலாம்னா ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Southern Flavors சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனோ உடனே உங்களுக்கு வரும். இது தேவையான பொருள் என்னன்னா 1/2 கப் நெய் எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் பாலை நல்லா சுட வச்சு ஆற வச்சுக்கோங்க. அடுத்து 1 கப் கடல மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்புக்கு 1 கப் சீனி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல சீனி போட்டுட்டு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அப்பா அடுப்புல கடாய் வச்சிட்டு நெய் ஊத்திக்கோங்க. நெய் காஞ்சதும் கடல மாவு போட்டுட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சி கலந்து விட்டுட்டே இருங்க. அடி புடிச்சிராம பாத்துக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம திருச்சி வச்சிருக்கிற பவுடர் சுகரை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆற வச்சிருக்கோம்ல பால், 1/2 டம்ளர் பாலை ஊற்றிக்கோங்க. பாலை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்க நல்லா பாத்திரத்துலலாம் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பாக்ஸில் பட்டர் பேப்பர் போட்டு நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் இதை போட்டுட்டு நல்லா சமப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி 1 மணி நேரத்துக்கு ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் தட்டி கத்திய வச்சு உங்களுக்கு விருப்பமான சைஸில் துண்டு போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சாஃப்டாக ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அப்படி வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும். நம்மளோட சூப்பரான கடல மாவு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவும் சீக்கிரமாகவே செய்திடலாம். வாயில் வச்சோடனே அப்படி கரைஞ்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சவுத்தன் ஃப்ளேவர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.